தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் சாகர் கவாச் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மும்பையில் கடந்த காலத்தில் கடல் மார்க்கமாக தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் கடல் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் பலமுறை இந்த ரோந்து பணிகளில் நவீன படைகள் மூலம் கடலில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் சாகர் கவாச் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 நவீன படகுகள் மூலம் 15 மேற்பட்ட கடலோர காவல் படையினர் கடலில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். அப்போது கடலோர காவல் படையினர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாளம் தெரியாத படகுகள் வந்தால் உடனடியாக தகவல் தர வேண்டும் என்றும் அவர்கள் தப்பி சென்று விடாமல் இருக்க மீனவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கங்களும் அவர்களுக்கு அளித்துள்ளனர். இதேபோல் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒத்திகையில் கடலோர காவல் போலீசார், சட்டம் ஒழுங்கு போலீசார், துறைமுகம், மீன்வளத்துறை, சுங்கத்துறையினர், உளவுத்துறை போலீசார் என கூட்டாக ஈடுபட்டனர். இதையொட்டி புதுச்சேரி கடலோர பகுதியில் 300 மேற்பட்ட போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.